ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 300 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மென்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். சோ வாட்ஸ்அப் நம்பர் பாத்தீங்கன்னா 88 70 10 75 27. ஹலோ வியூவர்ஸ், இன்றைய பதிவில் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிறக்க போகின்ற இந்த கார்த்திகை மாதமானது ரிஷபராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட மாதமாக இருக்கும் என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம இப்போ முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம். அதாவது இந்த கார்த்திகை மாதமானது ரிஷபராசினர்களுக்கு நல்ல விதமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குமா, இல்லை ஏதாவது பிரச்சனைகளை கொடுக்குமா, அவங்களுடைய தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் என்பதை பற்றியும் தான் இந்த பதிவில் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதனால ரிஷபராசிக்காரங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க. விருச்சிக ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாக கூடிய இந்த கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு பல விதத்தில் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் ராசிநாதன் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். கிரக நிலையை பொறுத்தவரை சுகஸ்தானத்தில் சுக்கிரன், பஞ்சமஸ்தானத்தில் கேது, ரணருண ரோகஸ்தனத்தில் சூரியன், செவ்வாய் புதன், பாக்கியஸ்தனத்தில் சனி, அயனசைன போகஸ்தனத்தில் குரு, லாபஸ்தனத்தில் ராகு என கிரக நிலைகள் இருக்கின்றன. விருச்சிக ராசியில் சூரிய பகவான் பெயர்ச்சியாக கூடிய கார்த்திகை மாதத்தில் உங்களுக்கு பல விதத்திலும் நன்மைகள் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். மேலும் ராசிநாதன் சுக்கிர பகவான் கன்னி ராசியில் கேதுவுடன் சேர்ந்து சஞ்சரிக்கிறார். சூரிய பகவான் சம சுப்தமஸ்தனத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய நிலையில் உங்களின் தொழில் சார்ந்த விஷயங்களில் முற்போக்கான முடிவுகளை எடுப்பீர்கள். தொழில் மற்றும் வியாபாரத்திற்காக செய்யக்கூடிய முதலீட்டில் கவனம் தேவை. முடிந்தால் முதலீடுகளை தவிர்க்கவும். குடும்பத்தில் அன்புக்குரியவர்களுடன் மோதல் ஏற்படலாம். வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். உங்களின் ஈகோ பிரச்சனை காரணமாக உங்கள் துணையுடன் நெருக்கம் குறையும். அதனால் குடும்பத்திலும் துணையுடனும் தர்க்க ரீதியாக மோதுவதை தவிர்த்து விடுங்கள். உறவினர்களை அனுசரித்து செல்லுங்கள். திட்டமிட்ட வேலைகளை சிறப்பாக செய்து முடிக்க முடியும். உங்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் பங்குதாரர்களிடமிருந்து எதிர்மறையான வழிகாட்டுதல் கிடைக்கும். அதனால் கவனம் தேவை. பணியிடத்தில் கூட்டாளிகள் அல்லது மேலதிகாரிகள் உங்கள் கடின உழைப்பை அங்கீகரிக்க மறுப்பார்கள். உங்களின் சாதனைகள் மற்றும் கடின உழைப்பு மற்றவர்கள் உணர அதிக காலம் எடுக்கும். உங்களின் மன அமைதிக்கும் சிறப்பான செயல்பாட்டுக்கும் யோகா மற்றும் தியானம் போன்ற பயிற்சிகளை மேற்கொள்ளுங்கள். பயணத்தின் பொது பதற்றத்தை தவிர்த்து விடுங்கள். எதிர்மறை சிந்தனைகளில் இருந்து விடுபட உதவும். மாதம் நவம்பர் 17 வெள்ளிக்கிழமை என்று பிறக்கிறது. கார்த்திகை மாத தொடக்கத்தில் மேஷ ராசியில் குருவும், கன்னி ராசியில் கேது சுக்கிரனும், விருச்சிக ராசியில் சூரியன் புதன் செவ்வாய் ஆகியோரும், தனுசு ராசியில் சுக்கிரனும், கும்ப ராசியில் சனியும், மீன ராசியில் ராகுவும் சஞ்சாரம் செய்கின்றன. ரிஷப ராசிக்காரர்களுக்கு இந்த கார்த்திகை மாதம் பலவிதமான ஆதாயங்களை நிறைந்த மாதமாகவே இருக்கின்றது. சுக்கிர பகவான் 5 இடத்தில் நீச்சமடைந்துள்ளார். சுக்கிரனின் இட அமைவு உங்களுக்கு பலவீனமானதாக அமையும். 2 அதிபதியான புதன் பகவான் 7 இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். புதன் பகவானின் இட அமைவு ஆள் மனதில் மனக்கவலை, சஞ்சலம் மற்றும் குழப்பங்களை ஏற்படுத்தலாம். சுக்கிர பகவான் கார்த்திகை மாதம் 13 கன்னி ராசியில் இருந்து துலாம் ராசிக்குள் இடப்பெயர்வு செய்கிறார். யாருக்கேனும் வாக்கு கொடுக்கும் பட்சத்தில் அதனை காப்பாற்ற முடியாமல் கஷ்டப்படலாம். அதனால் வாக்கு கொடுக்கும் போது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுங்கள். முடிந்த அளவு சொல்லிவிட்டு செய்வதை காட்டிலும் செய்துவிட்டு சொல்வது சிறப்பாக இருக்கும். கார்த்திகை முதல் பாதையில் பொறுமை மற்றும் நிதானத்தை கடைப்பிடித்தல் வேண்டும். பல விஷயங்களில் நீங்கள் சட்டென்று முடிவெடுப்பதை காட்டிலும் சற்றே அமைதி காட்டுங்கள். புதன் பகவான் 7 இடத்தில் செவ்வாய் பகவானுடன் இணைந்து இட அமர்வு செய்துள்ளார். புதன் செவ்வாய் பகவானின் கூட்டணி நடக்குமா நடக்காதா என்று நினைக்கும் வகையிலேயே அனைத்து விஷயங்களும் இருக்கும். மனதளவில் சில நெருக்கடிகளை சந்திப்பீர்கள். ரிஷபராசி என்று எடுத்துக்கொண்டால் கேது பகவான் 5 இடத்திற்கு இடம்பெயர்கிறார். கேது பகவான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்து தேவையான விஷயங்களை நிறைவேற்றி கொடுப்பார். குழப்பத்தில் இருக்கும்போது ஆள் மனது சொல்லும் விஷயங்களை கேட்டு அதன்படி நடந்து கொள்ளுங்கள். வீடு, மனை மற்றும் வீட்டு உபயோக பொருட்களை வாங்க நினைப்போர் காலம் தாழ்த்தாமல் வாங்கலாம். சூரியன் புதன் கூட்டணியில் தாயின் உடல் நலனில் சிறு சிறு பாதிப்புகள் இருக்கலாம். தாயாரின் உடல் நலன் ரீதியாக மருத்துவ செலவினங்கள் ஏற்படும். ராகு பகவான் லாபஸ்தனத்தில் பயணம் செய்ய போகிறார். குருவின் வீட்டில் ராகு சென்று அமர்வது உங்களுக்கு திடீர் யோகத்தை பெற்றுக் கொடுக்கும். அதிர்ஷ்டத்தையும் அதன் மூலம் எதிர்பாராத பண வருமானத்தையும் நீங்கள் பெறுவீர்கள். ராஜயோகத்தையும் பெறுவீர்கள். திடீரென்று உச்சத்திற்கு செல்வீர்கள். ரிஷப ராசியில் ராசிநாதன் சுக்கிரன் உச்சம் பெறும் வீட்டில் ராகு சென்று அமர்வது உங்களுக்கு திடீர் ஜாக்பாட் அடிக்கும்.
எதிர்பாராத பணம் பல வகை வழிகளிலிருந்து மழையாக குவிய போகிறது. தொழில் போட்டி பொறாமைகள் ஒழியும். அடுத்தவர்களின் சூழ்ச்சியில் நீங்கள் மாட்டிய பிரச்சனைகள் இனி தானாகவே மறைந்துவிடும். பாகப்பிரிவினை சொத்து வழக்குகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியும். எலியும் பூனையுமாக சண்டை போட்டு கொண்டிருந்த தம்பதியர்களுக்கு இடையே இனி ஒற்றுமை அதிகரிக்கும். பிள்ளைகள் எல்லோரும் மகிழ்ச்சியான செய்திகளை சொல்வார்கள். தேர்வுகளில் அதிக மதிப்பெண்களுடன் வெற்றி பெற்று உயர்கல்விக்கு செல்வீர்கள். உடல்நிலையும் உற்சாகமாக இருக்கும். சுறுசுறுப்பாக இருப்பீர்கள். கணவன் மனைவிக்கு இடையே பாசமும் நேசமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் பொறுமையுடனும் பொறுப்புணர்வுடனும் இருக்க வேண்டும். லாபத்தையும் பண வருமானத்தையும் மகிழ்ச்சியும் தரப்போகிறார் ராகு. தூக்கத்தை தொலைத்தவர்களுக்கு இனி நிம்மதியான உறக்கம் வரும். மனக்கவலைகள் நீங்கும். 11 வீட்டில் ராகு அமரப்போவது வெற்றியை தரும். ராகு திசை காலமாக இருந்தால் கோடீஸ்வர யோகம் தேடி வரும். மிகப்பெரிய பொருளாதார வளர்ச்சி ஏற்பட போகிறது. அடுத்த 18 மாதங்களில் உங்களது வாழ்க்கை தரம் உயரும். இதுநாள் வரை தடைப்பட்டு வந்த நல்ல காரியங்கள் இனி சட்டென்று முடியும். திருமணமாகாமல் இருந்தவர்களுக்கு தோஷங்கள் நிவர்த்தியாகி திருமணம் கைகூடி வரும். ஒரு சிலருக்கு பிள்ளை பாக்கியம் வந்து சேரும். வெளிநாட்டு பயணம் வெற்றிகரமாக முடியும். சொத்து வழக்குகள் முடிவுக்கு வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். அலுவலகத்தில் இதுநாள் வரை உங்களை அலட்சியப்படுத்தியவர்கள் தேடி வந்து பேசுவார்கள். வேலைக்கு ஏற்ற மதிப்பு கூடும். உயர் அதிகாரிகள் உங்களை தேடி வந்து பேசுவார்கள். உயர் பதவி தேடி வரும். சம்பள உயர்வு கூட வரும். கலைத்துறையினர்களுக்கு புதிய வாய்ப்புகள் பல தேடி வரும். வருமானமும் அதிகரிக்கும். பெண்களுக்கு நினைத்ததெல்லாம் நிறைவேறும் காலம் வந்துவிட்டது. பொன்மணி பொழியும் நேரம் இது. குலதெய்வ பிரார்த்தனைக்காக குடும்பத்துடன் கோவிலுக்கு சென்று வருவீர்கள். பூர்வ புண்ணிய ஸ்தானமான 5 வீட்டிற்கு கேது வருவது யோகம்தான். ரிஷப ராசிக்காரர்களுக்கு சொந்த வீடு வாங்கும் யோகம் வந்துவிட்டது. அதற்கு ஏற்ற வருமானமும் அதிகரிக்கும். புத்திர பாக்கியம் தெய்வ அருள் புண்ணியம் ஆகியவற்றை குறிப்பிடும் சின்னத்தில் கேது வருவதால் சோதனைகளை தாண்டி மாற்றங்களை கொடுக்கும். பிள்ளைகளின் உயர்கல்விக்காக கடன் வாங்க நேரிடும். பிள்ளைகளின் கல்விக்காக அதிக செலவு செய்யும் நீங்கள் அவர்களின் நலனிலும் அக்கறை காட்ட வேண்டும். பிள்ளைகளின் நட்புகளின் மீது கவனம் வைப்பது நல்லது. தடைப்பட்ட திருமணங்கள் நடந்து முடியும். புத்திர பாக்கியம் கிடைக்கும். செய்யும் தொழில் பார்க்கும் வேளையில் திருப்திகரமான போக்கு மாற்றமும் உருவாகும். கடன் சுமையும் குறையும். பணத்தால் நண்பர்கள் உற்றார் உறவினர் மூலம் சங்கடங்களை சந்தித்த உங்களுக்கு பகையை மறந்து நட்பு பாராட்டுவார்கள். தாய் வழி உறவினர்களுடன் கோபத்துடன் பேச வேண்டாம். புதிய முயற்சிகள் கைகூடும். அடுத்ததாக ராகு பகவான் மீன ராசியில் சஞ்சரிக்கும் போது உங்களுக்கு உடல் நலம் ஓரளவு நன்றாக இருக்கும் என்றாலும் உங்களின் உணவு விஷயங்களில் அதிக கவனம் தேவை. சரியான நேரத்திற்கு உணவு சாப்பிடுவதும் உடற்பயிற்சி செய்வதும் நல்லது. கர்ப்பிணி பெண்கள் கவனமாக இருக்கவும். சிலருக்கு ஒவ்வாமை போன்ற பிரச்சனைகள் வரலாம். குடும்பத்தில் இருந்த பிரச்சனைகள் குறைந்து மகிழ்ச்சி தொடங்கும். படிப்படியான சுபகாரியங்கள் நடக்க ஆரம்பிக்கும். ஆடை ஆபரணங்கள் வாங்குவதில் விஷயத்தில் அதிக சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளது. பெண்களுக்கு முன்னேற்றமும் குடும்பத்தில் சமூகத்தில் செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களின் நலம் மற்றும் உடன் பிறந்தவர்களின் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்கள். யாரிடம் பேசினாலும் வாக்கு கொடுப்பதை தவிர்த்து விடுங்கள். குலதெய்வ வழிபாடும் முன்னோர் வழிபாடு செய்வதும் நல்லது. அடுத்ததாக கிருத்திகை நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு மனமகிழும் சம்பவங்கள் நடக்கும். மனக்கவலை குறையும். எல்லா வகையிலும் சாதகமான பலன் கிடைக்க பெறுவீர்கள். சற்று கூடுதலாக எதிலும் கவனம் செலுத்துவது நல்லது. திடீர் செலவு உண்டாகலாம். தொழில் வியாபாரத்தில் அதிக லாபம் கிடைக்கும் என்ற தன்னம்பிக்கை ஏற்படும். சரக்குகளை வாடிக்கையாளர்களுக்கு அனுப்பும் போது கவனம் தேவை. உத்தியோகத்தில் இருப்பவர்கள் வீணலச்சலை சந்திக்க வேண்டி வரும். அலுவலக வேலைகள் உடனே முடியாமல் இழுப்பறையாக இருக்கும். நல்ல பெயர் கிடைக்க பெறுவீர்கள். அடுத்ததாக ரோகிணி நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் தெரிய வரலாம். நண்பர்கள் உறவினர்களிடம் பக்குவமாக பேசுவது நன்மையை தரும். எந்த காரியத்திலும் சாதகமான பலன் பெற வாக்குவாதங்களை தவிர்த்து விடுங்கள். முயற்சிகளில் வெற்றி பெற அதிகமாக உழைக்க வேண்டியிருக்கும். உங்களது நடவடிக்கைகள் மற்றவர்களுக்கு திருப்தியை தரும். உடல் ஆரோக்கியம் பெறும். கடன் பிரச்சனைகள் தீரும். காரியம் சாதிக்க பல வகையான யோசனைகளை கையாளுவீர்கள். காரிய அனுகூலம் ஏற்படும். முக்கிய நபர்களின் உதவி கிடைக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கும். அடுத்ததாக மிருக சிருஷம் நட்சத்திரத்தை சேர்ந்தவர்களுக்கு உங்களது விருப்பங்கள் கைகூடும். அடுத்தவர்களை அதிகாரம் செய்யும் போது கவனம் தேவை. வீண் பகை ஏற்படலாம்.
எதிர்பாராத லாபம் கிடைக்கும். உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகள் கூடும், திறமைகள் வெளிப்படும். வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும். குடும்பத்தை விட்டு பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் வந்து சேருவார்கள். மேலும் பரிகாரமாக துர்க்கை அம்மனை வழிபாடு செய்து வாருங்கள். செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கை அம்மனுக்கு விளக்கு ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற பல சுவாரஸ்யமான கணிப்புகளை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.